Hi friends, welcome to my Thurigi. இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் பார்த்தீங்கன்னா பிரியாணி தான். பிரியாணியில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னு நீங்கள் எதிர்பார்க்கலாம். ஸோ பிரியாணிக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே கரெக்ட் மெஷர்மெண்ட்டோட சும்மா வேறு லெவலில் சொல்லித்தரேன், வாங்க பார்க்கலாம். இப்போது பிரியாணி செய்கிறதுக்கான குண்டை எடுத்துக்கோங்க. அதில் 400 கிராம் வெங்காயம் போட்டுக்கோங்க. ஸோ 1 கிலோ சிக்கனுக்கு 400 கிராம் வெங்காயம் போட்டுக்கோங்க. அதில் 1 கிராம் பட்டை, 1 கிராம் ஏலக்காய், 3 அந்த அன்னாச்சி பூ சொல்லுவோம்ல, அது 3 போட்டுக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் ஆயில் வந்து 200 ml போட்டுக்கோங்க. 1 கிலோ சிக்கனுக்கு 200 ml ஆயில் யூஸ் பண்ணுங்கள். இப்போது வெங்காயத்தை வதக்க ஆரம்பிச்சிடலாம். இப்போது இந்த வெங்காயத்தை நல்லா வதக்கணும். அடிக்கடி வெங்காயத்தை வதக்கிட்டே இருக்கக்கூடாது, ஜஸ்ட் கொஞ்ச நேரத்துக்கு ஒரு டைம் தான் வதக்கணும். அடிக்கடி வெங்காயத்தை வதக்கிட்டே இருந்தால் வெங்காயம் வதங்கிறதுக்கு லேட் ஆகும். பிரியாணியோட டேஸ்ட்டு நல்லா வர்றதுக்கு ஃபஸ்ட்டு டிப்ஸே என்னென்னா, வெங்காயம் வந்து நல்லா ப்ரௌனிஷ் ஆகணும். அப்போ தான் பிரியாணியோட டேஸ்ட்டே நல்லா வரும். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ 1 கைப்பிடி வந்து கொத்தமல்லி போடணும். இப்போ கொத்தமல்லி போட்டு 10 செகண்ட்ஸ் வதக்கினா போதும். நெக்ஸ்ட்டு இதிலே வந்து 1 கைப்பிடி புதினா போடணும். அந்த புதினா போட்டு 10 செகண்ட்ஸ் வதக்கணும். டைமிங்கோடு சொல்கிறேன், உண்மையாகவே இந்த மாதிரி செஞ்சு பார்த்தா சூப்பராக இருந்துச்சு பிரியாணி. இதுக்கப்புறம் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். இஞ்சி 100 கிராம், பூண்டு 50 கிராம். 1 கிலோக்கு என்னென்னா இஞ்சி வந்து 100 கிராம் போட்டுக்கோங்க, பூண்டு வந்து 50 கிராம் போட்டுக்கோங்க. அதுதான் கரெக்டான மெஷர்மெண்ட்டு 1 கிலோ சிக்கன் பிரியாணிக்கு. இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு 2 மினிட்ஸ் வதக்கினா போதும். அதுக்கப்புறம் 1 கிலோ சிக்கன் பிரியாணிக்கு 2 டேபிள்ஸ்பூன் வந்து மிளகாத்தூள் போடணும், வெறும் மிளகாத்தூள். நான் யூஸ் பண்ணது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆச்சி காஷ்மீர் மிளகாய்த்தூள் இருக்கும்ல, அந்த பவுடர் தான் நான் யூஸ் பண்ணேன். ஸோ அதில் 2 டேபிள்ஸ்பூன் போட்டிருக்கேன். எந்த நீங்கள் வெறும் மிளகாத்தூள் எடுத்தாலுமே 1 கிலோ சிக்கனுக்கு 2 டேபிள்ஸ்பூன் தான் கரெக்டான மெஷர்மெண்ட்டு. நெக்ஸ்ட்டு 3 பச்சை மிளகாய் போட்டிருக்கேன். ஆல்ரெடி 2 டேபிள்ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டதே கரெக்டான அளவு, அதனால் டேஸ்ட்டுக்காக 3 பச்சை மிளகாய் போட்டிருக்கேன். இதோட இன்னொன்று என்னென்னா, தயிர் வந்து 200 ml தயிர், 1 கிலோ சிக்கனுக்கு 200 ml தயிர் போட்டால் தான் கரெக்டான டேஸ்ட் வரும். தயிர் சேர்த்துட்டு 1 நிமிஷம் வதக்கினா போதும். அதுக்கப்புறம் 400 கிராம் தக்காளி எடுத்துக்கோங்க. ஸோ சேம் மெஷர்மெண்ட்டு தான், 400 கிராம் வெங்காயம், சேம் 400 கிராம் தக்காளி போட்டால் தான் கரெக்டான டேஸ்ட் வரும். தக்காளி போட்டு நல்லா வதக்கணும். தக்காளி வந்து நல்லா சுருண்டு வரணும், எண்ணெய் பிரியணும். ஸோ அது அவங்களோட ஸ்டவ்வோட வேகத்துக்கு எதுவுமே மினிமம் வந்து மேக்ஸிமம் மினிமம் எப்படி பார்த்தாலும் 5 மினிட்ஸ் ஆர் 8 மினிட்ஸ் மேலே ஆனால் தான் அது நல்லா குக் ஆகும். ஃபஸ்ட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கணும். ஸோ கரெக்டான மெஷர்மெண்ட் பார்த்திங்கன்னா, 2 டேபிள்ஸ்பூன் நம்ம மிளகாத்தூள் போட்டோம், அதே 2 டேபிள்ஸ்பூன் நம்ம உப்பு சேர்த்துக்கிட்டோன்னா அதோடய டேஸ்ட் எனக்கு கரெக்டான அந்த டேஸ்ட். அதுக்கப்புறம் நான் டேஸ்ட்டே பார்க்கல, அந்தளவுக்கு மெஷர்மெண்ட் கரெக்டாக இருக்குது. ஸோ கொஞ்சம் வேணா முன்ன பின்ன இருக்கலாம், நீங்கள் அது லாஸ்ட்டாக டேஸ்ட் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு நான் எடுத்து வச்சுருந்த 1 கிலோ சிக்கனை இதில் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா, தண்ணி நல்லா கொதிச்சதுக்கு அப்புறம் சிக்கன் போடுவாங்க. எனக்கு என்னென்னா, எனக்கு அந்த ஸ்மெல்லாம் இதுவாகும்ன்ட்டு நான் முன்னாடியே சிக்கன் போட்டுட்டு கொஞ்சம் அதை 5 மினிட்ஸ் வந்து ஹை ஃப்ளேம்லே நல்லா பெரட்டி எடுத்துட்டு அதுக்கப்புறம் இதுக்கு தேவையான அளவு தண்ணி, நான் வந்து ஜீரக சம்பா ரைஸ் எடுத்துக்கேன். ஸோ 4 கிளாஸ்க்கு பொதுவாகவே 8 கிளாஸ் தண்ணி ஊற்றுவாங்க. ஜீரக சம்பா ரைஸுன்றதுனால நான் 8 கிளாஸுக்கு 7 கிளாஸ் தண்ணி மிக்ஸ் பண்ணிட்டேன். தண்ணியை மிக்ஸ் பண்ணி நல்லா 10 மினிட்ஸ் கொதிக்க விடணும். நான் வந்து சுட தண்ணி மிக்ஸ் பண்ணிட்டேன், ஏன்னா எனக்கு அப்போது டைம் சீக்கிரமாக ரெடி ஆகணும், எல்லாம் வெயிட் பண்ணியிருந்தாங்கன்றதுனால சீக்கிரமாக தண்ணி மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். சுட தண்ணி வச்சு ஆல்ரெடி சிக்கன் போட்டு 5 மினிட்ஸ், தண்ணி ஊற்றி 10 மினிட்ஸ். நல்லா கொதிக்கிறதுக்கு அப்புறம் நம்ம இதில் வந்து ரைஸ் போட போகிறோம். நல்லா நடுவில் கொதிக்க வரணும். அதுக்கு முன்னாடி 1/2 லெமன் எடுத்து புழிஞ்சிக்கணும். ஒரு சிலருக்கு தக்காளியும் தயிரும் புளிப்பாக இருந்துச்சுன்னா அந்த புளிப்பு லெவலே போதுன்னா லெமன் மிக்ஸ் பண்ண தேவையில்லை. ஸோ புளிப்பு கம்மியாக இருந்தால் மட்டும் லெமன் மிக்ஸ் பண்ணிக்கணும். நம்ம எடுத்து வச்ச ரைஸை இதில் கலந்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடணும்.
இப்போ ஸ்டவ்வை வந்து ஹை ஃப்ளேமில் வச்சு நம்ம மூடி வச்சு மூடிடணும். மூடி வச்சு மூடிட்டு ஹை ஃப்ளேமில் வச்சு நம்ம மூடும்போது 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் சைட்லலாம் புகை வரும். அந்த புகை வருகும்போது மட்டும் லோ ஃப்ளேமில் வச்சு 10 மினிட்ஸு ஆர் 15 மினிட்ஸ் அவங்களோட இது பொறுத்து இருக்குது. அதிலே தம் கட்டினாவே சூப்பரான பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. உண்மையாகவே சொல்கிறேன், இது வரைக்கும் நான் செஞ்ச பிரியாணியிலே இதில் வேறு லெவல் டேஸ்ட் இருந்துச்சு. நீங்கள் நான் டைமிங்கோடு சொல்லிக்க, நீங்கள் அதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்றதை கமெண்டில் எனக்கு சொல்லுங்கள். ஓகேவா, சூப்பரான டேஸ்டான பிரியாணி, உண்மையாகவே வேறு லெவலில் இருந்துச்சு. 1 கிலோ சிக்கன் பிரியாணிக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் எவ்வளோ யூஸ் பண்ணணுன்றத மெஷர்மெண்ட் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். ஓகேவா, தூரிகையின் வண்ணங்கள் தொடரும்.